அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். வீட்டிற்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய சில உயிரினங்கள் வீட்டுக்கு வந்தால் மிகவும் நல்லது. சிட்டுக்குருவி, அணில், காகம், ஆந்தை, கருடன், இதுபோல பறவைகள் வீட்டுக்கு வந்தால் மிகவும் நல்லது. ஆனால் சில நேரங்களில் எந்தவித பறவையும் வீட்டுக்கு வரவில்லை என்றால் அந்த வீட்டில் அப்படி என்ன இருக்குது? எந்த ஒரு காரணத்துக்காக எந்த ஒரு பறவையும் வீட்டுக்கு வரவில்லை? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த தகவல் சுவாரஸ்யமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய சிட்டுக்குருவி, அணில், இது போல உயிரினங்கள், மேலும் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய காகம், இதுதான் பித்ருக்கள் என்று சொல்வார்கள். இது போல உயிரினங்கள் வீட்டுக்கே வரத்தில்லை, எங்கள் வீட்டுக்கு எந்தவித பறவைகளும் வரல அப்படின்னா அந்த வீட்டில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு வீட்டில் அதிகப்படியான எதிர்மறையான விஷயங்கள் நிறைந்திருந்தால் அந்த வீட்டிற்கு எந்தவித பறவைகளுமே வராது, அந்த வீட்டிற்கு அணில் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டுக்குருவி என்பது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுது. அந்த வீட்டில் தூய்மை இல்லை, அந்த வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக இருக்குது, அந்த வீட்டில் பேய் பிசாசுன்னு சொல்லக்கூடிய துர் ஆன்மாக்கள், துர்சக்திகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் சிட்டுக்குருவி என்று சொல்லக்கூடிய தெய்வீக அம்சம் கொண்ட அந்த பறவை வராது. உங்களுடைய முன்னோர்கள், உங்கள் வீட்டில் வாழ்ந்த பெரியவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், திதி, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பல விஷயங்கள் நீங்கள் தராமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டிற்கு காகம் வராது. நீங்கள் உணவு வைத்தாலும் காகம் அமாவாசை அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து உணவை எடுக்காது. உங்களுடைய முன்னோர்களுக்கு, உங்களுடைய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து திதிகளும் தர்ப்பணங்களும் சரியாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் சரியான முறையில் வழிபாடு செய்யும்போது காகம் என்ற அந்த பித்ருக்களின் மறு உருவம் உங்கள் வீட்டிற்கு வரும். நீங்கள் வைக்கக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ளும். அதன் மூலம் உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலும் ஆசீர்வாதங்களும் பித்ருக்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். அணில் கூட ஒரு தெய்வீக அம்சம் நிறைந்த ஒரு உயிரினம் தான். இதுவும் வீட்டுக்கு வருவதன் மூலம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் ஏற்படும். உங்கள் வீட்டில் அதிகமான கந்திஷ்டி, தீய சக்திகள் என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்கள், தீய மற்றும் தச ஜந்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அணில் போன்ற உயிரினங்களும் வீட்டுக்கு வராது. பறவைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகமாக இருந்தால், எதிர்மறை ஆற்றல்கள் இல்லாமல் இருந்தால், அந்த வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்திருந்தால் பறவைகள், சிட்டுக்குருவி, அணில், காகம், இது போல உயிரினங்கள் வீட்டுக்கு வரும். இது வந்தாலே உங்கள் வீட்டில் வந்து தெய்வீக சக்தி, நேர்மறையான ஆற்றல் நிறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை வரல அப்படின்னா உங்கள் வீட்டில் எதிர்மறையான சக்தி, தீய சக்திகள், உங்கள் வீட்டில் தூய்மை இல்லை, மகாலட்சுமியின் அம்சம் இல்லை அப்படின்னு அர்த்தம். உடனே நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வீட்டிற்கு தெய்வீக சக்தியும் நேர்மறையான ஆற்றலை வருவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்ய வேண்டும். நீங்கள் எந்த மதத்தவரை சேர்ந்தராக இருந்தாலும் சரி, அந்த மதத்துக்குரிய வழிபாடுகளை நீங்கள் முறையாக அந்தந்த மதத்துக்குரிய புனிதமாக கருதக்கூடிய நாட்களை நீங்கள் செய்ய வேண்டும். இந்துவாக இருந்தால் செவ்வாய், வெள்ளி, சஷ்டி, பௌர்ணமி மற்றும் பிரதோஷம், அமாவாசை, இது போல நாட்களில் இறை வழிபாடு செய்ய வேண்டும். கிறிஸ்டின், இஸ்லாமியர்களாக இருந்தால் அவர்களுக்குரிய புனிதமான நாட்களில் இறை வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டை மிகவும் தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் பராமரிக்க வேண்டும். எதிர்மறையான வார்த்தைகள், மனதை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அவசகுணமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் நம்மளை எந்த நேரமும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். ததாஸ்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருப்பார்களாம். ததாஸ்து என்பது அது அவ்வாறே நடக்கட்டும் என்று பொருள். நீங்கள் ஏதாவது அமங்கலமான ஒரு சொற்களையோ, மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு சொற்களையோ, எதிர்மறையான ஒரு சொற்களையோ சொல்லும்போது அந்த நேரம் பார்த்து நம்ம முன்னோர்களோ அல்லது தேவர்களோ நம்மளை சுற்றி இருக்கும்போது அவர்கள் எந்த நேரமும் ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நாம் சொல்கிற வார்த்தை நம்மளுக்கே வந்துடும். அதனால் எந்த நேரமும் எதிர்மறையான வார்த்தைகளும் எதிர்மறையான சொற்களும் பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது. மேலும் வீட்டில் தெய்வீக அம்சம் தரக்கூடிய தூபம் போடுதல், மஞ்சள் குங்குமம், வழிபாடு, இது போல பல விஷயங்களை செய்ய வேண்டும். முறையான முறைவாசல் செய்ய வேண்டும். கோலங்கள் போட வேண்டும். கோலங்கள் என்பது எந்திரங்களுக்கு சமம். அந்த எந்திரம் என்பது தீய சக்திகளும் தீய ஆன்மாக்களும் விரட்டக்கூடிய வல்லமை கொண்டது. இது போல பல முறையான விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா, கடைபிடிச்சோம் அப்படின்னா, நம்ம வீட்டிற்கு தெய்வீக சக்தியை தரக்கூடிய, அதன் அறிகுறி இருக்கக்கூடிய சில உயிரினங்கள் வீட்டுக்கு வரும். அதன் மூலம் நம்ம வீடு மிகவும் பரிசுத்தமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய சிட்டுக்குருவி, அணில், காகம், இன்னும் பல உயிரினங்கள் வந்துச்சு அப்படின்னா உங்கள் வீடு மிகவும் தெய்வீக சக்தி நிறைந்ததாகவும், உங்கள் வீட்டில் எந்தவித தீய சக்தியும் இல்லை அப்படின்னு நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.